திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அந்த தொகுதிகள் எவை எவை என்று கண்டறிய தற்போது ஆலோசனையானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை எவை என்று அறியுமாறு ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஈவேரா. ஈவேரா, தற்போது நடைபெற்று வரும் ஆலோசனை பற்றி முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். விருப்ப மனுக்கள் விநியோகம், அந்த விருப்ப மனுக்களை திரும்ப பெறுதல் மற்றும் நேர்காணல் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தொகுதி பங்கிடல் என்பது கூட்டணி கட்சிகளுக்கும் திட்டமிட்டபடியே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு கட்சிக்கு மட்டுமே, அதாவது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மட்டுமே தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. மற்றபடி அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் ஓரளவிற்கான தொகுதிகள் உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக அடுத்த நகர்வு என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை தொகுதிகள் எவை எவை என்பதை கண்டறிதல். ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது குறித்த ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில் முதலாவதாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்தவர்கள் தற்போது சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு 3 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த 3 தொகுதிகள் எவை என்பதை கண்டறிவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தற்போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு தலைமையிலான குழுவினருடன் நடத்தப்படவுள்ளது. அதற்கான குழுவைச் சேர்ந்தவர்களில் தற்போது அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி, துணை பொதுச் செயலர் பொன்முடி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். மற்றவர்களும் வந்தவுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்படும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரை அந்த கட்சியைச் சேர்ந்த அதனுடைய தலைவர் காதர் மொய்தீன், சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆகியோர் அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 3 தொகுதிகளில் தாங்கள் போட்டியிட தகுதியான தேர்வு செய்யக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை கண்டறிவது குறித்த பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியுள்ளனர். ஈவிரா, இந்த ஆலோசனையானது இன்னும் எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? ஆலோசனை என்பது இத்தனை நேரத்துக்குள் முடித்தாக வேண்டிய கட்டாயம் எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு ஒப்பந்தமானது ஏற்பட வேண்டும், ஒரு புரிந்துணர்வு என்பது ஏற்பட வேண்டும். அது 10 நிமிடங்களிலும் ஏற்படலாம், அல்லது அரை மணி நேரம், அல்லது ஒரு மணி நேரம் கூட ஏற்படலாம். அதற்கான முடிவை எட்டுவது ஒரு சூழல் ஏற்பட்டவுடன் பேச்சுவார்த்தை என்பது முடிந்து உடன்படிக்கை என்பது கையெழுத்தாகும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை பொறுத்தவரை அவர்கள் தங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளின் அடிப்படையில் கடையநல்லூர், ஆம்பூர், வாணியம்பாடி, பாபநாசம், சிதம்பரம், திருச்சி கிழக்கு, மணப்பாறை, திருவாடனை ஆகிய தொகுதிகளை அவர்கள் ஒரு உத்தேச பட்டியலாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதியில் ஒதுக்குவது என்ற முடிவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆலோசித்து அதற்கான முடிவை சற்று நேரத்தில் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொகுதி பங்கீடு என்பது ஏற்கனவே முடிந்த நிலையில் இந்த தொகுதிகளை கண்டறிவதற்கான உடன்பாடு என்பது ஏற்பட வேண்டிய ஒரு சூழல் இந்த மாலைக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமித்ரா, தகவல்களுக்கு நன்றி. ஈவிரா, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.